மானமே போச்சு. நம்ம ஆளுங்க அமெரிக்காவில் கூடவா இப்படியெல்லாம் செய்வாங்க? தெலுங்கு நடிகர் நந்தாமோரி பாலகிருஷ்ணன் நடிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான வீரசிம்மா ரெட்டி மூவி அமெரிக்காவில் ரிலீஸ் ஆன போது நடந்த கலைபரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் நம்ம யார் மேலேயாவது பாசம் வச்சுட்டோன்னா அதுக்கு அளவுங்கிறதே கிடையாது. எந்த எல்லைக்கும் போய் தான் நமக்கு பழக்கம். அதிலும் சினிமா அரசியல்னு வந்துட்டால் சொல்லவே வேண்டாம். இப்படித்தான் தெலுங்கு திரையுலகை சேர்ந்த நடிகர் நந்தாமோரி பாலகிருஷ்ணா டபுள் ரோலில் நடித்து வெளியான படம் வீரசிம்மா ரெட்டி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி முதல் நாள்லேயே 35 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகி சாதனை புரிஞ்சிருக்கு. பொதுவாக நம்ம ஃபேவரட் ஹீரோ ஸ்க்ரீனில் என்ட்ரி ஆகும்போது பேப்பரை கிழித்து பறக்க விடுறது, விசில் அடிக்கிறது, பலவிதமான குரல்களை எழுப்பி ஆரவாரம் செய்கிறதுன்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். நம்ம ஊரில் இதெல்லாம் சகஜம். ஆனால் வெளிநாட்டில் இதெல்லாம் எப்படி செட் ஆகும்? அமெரிக்காவில் வீரசிம்மா ரெட்டி படத்தை ஸ்க்ரீனில் பார்த்த ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேப்பரை கிழிச்சு தியேட்டரையே குப்பையாக்கிட்டாங்க. It's not the first time that we exhibit Telugu movies or any other Indian movies. But sorry, this is not acceptable. This is not acceptable. It's not the first time we exhibit these movies. We never had problems before. இதனால தியேட்டர் நிர்வாகம் ரசிகர்களை வெளியே அனுப்புனதா ட்விட்டர்ல வெளியான வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது. இதை பார்த்த பலர் வெளிநாட்டில் நம்ம மானமே கப்பல் ஏறிச்சு அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு வராங்க.